டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ளது நீங்கள் படிச்சீங்கனாக்கா ஒரு 50 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்கிறேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொன்னதை பார்த்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ நீங்கள் சொன்னதான் நிறைய இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்களும் அந்த கொஸ்டின் எல்லாம் நீங்கள் படித்து உங்களுக்கும் மார்க் எல்லாம் நிறையா வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போனா தான் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து நிறையா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சினாக்க நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1 மார்க், 1 மார்க் உள்ளதுலேருந்து மொத்தம் 20 1 மார்க் இருக்குது. 20ல் நீங்கள் 20க்கு 20 எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி அவங்க வந்து புக்கிலேருந்து கேட்டாங்கனாக்க ஒரு 2 தான் கேட்பாங்க. அப்படினாக்க உங்களுக்கு வந்து 18 மார்க்ஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் 1 மார்க்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சுக்கணும். ஓகே. அடுத்து 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் 10 2 மார்க்ஸ் இருக்குது. அந்த 10 2 மார்க்ஸில் எப்படியும் இந்த பத்துலேருந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு 3 ஆச்சு கண்டிப்பாக வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அதனால அதையும் கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ்லேருந்து உங்களுக்கு இதுலேயும் ஒரு 10 3 மார்க்ஸ் இருக்குது. 10லேருந்து உங்களுக்கு ஒரு 3 இல்லாட்டி 4 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. இதில் உள்ளது நீ மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாக்கா ஒரு 50 மார்க் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி 5 மார்க்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 7 இருக்குது. அந்த 7லேருந்து ஆப்ஷன் ஏ பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போனா மொத்தம் 14 இருக்குது. 14லேருந்து எப்படியும் ஒரு 3 அட்டன் பண்ணுறதுக்கும் ஒரு 15 மார்க்ஸ் வர்றதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால இதில் உள்ளது நீங்கள் எல்லாமே படிச்சிங்கனாக்கா போதும், நிறைய மார்க்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா 2 மார்க்ஸில் 21, 23, 24, அடுத்தது வந்து 27. இது படிச்சுனாக்கா வர்றதுக்கு ஒரு 2 இல்லாட்டி 3 கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அடுத்ததாக 3 மார்க்ஸில் பார்த்தீங்கனாக்கா 31, 32, 33, 35 37 இதில் உள்ளது மட்டும் படிச்சுனாக்கா எப்படி ஒரு 2 இல்லாட்டி 3 3 மார்க்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது 5 மார்க்ஸில் பார்த்தீங்கனாக்கா 41ல் பி படிச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக வரும். அடுத்தது 42ல் ஏவும் பியும் படிச்சுக்கோங்க, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்துடும். 43ல் ஏ படிச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 44ல் ஏ படிச்சுக்கோங்க. 45ல் ஏ படிச்சுக்கோங்க. 46லேயும் ஏ இல்லாட்டி பி ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று படிச்சுக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக பி வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அடுத்து 47ல் பார்த்தீங்கன்னாக்க ஏ படிச்சுக்கோங்க. இதில் உள்ளது நீங்கள் படிச்சுனாலே உங்களுக்கு எப்படியோ ஒரு 3 இல்லாட்டி 4 5 மார்க்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. இதில் உள்ளது நீங்கள் எல்லாமே படிச்சினாலே எப்படியும் ஒரு 50 மார்க்ஸ் மேலே தான் வர்றது மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் இதில் இருக்கிறத நீங்கள் படிச்சுக்கோங்க, இல்லை இல்லாததும் நீங்கள் படிச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க எல்லாமே படிச்சுனாக்க மார்க்ஸ் நிறையா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக வரும். மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.